ஒரு 50% அவங்க ஒர்க் பண்ணா போது 50% கம்பெனியும் அவங்களோட டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்க அதாவது அந்த ஏரியாவில் யாராச்சும் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆமாம் 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 அந்த இல்லைங்க நான் ரொம்ப ஸ்டார்டிங் லெவலில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 3000 ரூபா அவங்க ஓகே 3000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணலாம் வாங்கி அவங்க சேல் பண்ணலாம் சரி ஓகே சார் நான் பிஸ்னஸ் பண்ணல நான் என்னோட ஓன் தேவைக்காக வாங்குறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிற முடியுமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம கூட இருந்துருவாங்க ஆனால் டீ குடிக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் அந்த மாதிரி நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் நிறையா செல் பண்ணுறாங்க நிறையா மார்க்கெட்டில் நிறையா இருக்குது ஸோ நான் அவங்கள்ட்ட வாங்காமல் நான் அதுக்காக உங்களை சூஸ் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு இதை பயன்படுத்தும் போது ஒரு வாரத்தில் 2-3 கிலோ இயல்பாகவே என்ன செய்யுது குறையுது சீரியஸாவா ஆமாம் 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 இது நல்ல வெயிட் லாஸ்க்கான ஒரு நல்ல ப்ராடக்ட் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அமீர் கான் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க அதுவும் ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் வெறும் 3000 ரூபாயிலிருந்தும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிற முடியும் ஸோ அப்படி இது என்ன பிஸ்னஸ் இது என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றின முழுமையான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது பக்கத்தில் பெல் பட்டனையும் அடித்துக்கோங்க அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த தான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஜோரா பிஸ்னஸ்க்காக ஜோரா இன்பராஜ் விருதுநகரில் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஜோரா பிஸ்னஸ்க்காக ஜோரா சக்திவேல் மதுரையிலிருந்து வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஜோரா பிஸ்னஸ்க்காக சென்னை புரட்டூரிலிருந்து சங்கராஜ் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஜோரா பிசினஸ்க்காக ஜோரா செல்வகுமார் மும்பையிலிருந்து வணக்கமும் வாழ்த்துக்களும் ஜோரா பிசினஸ்க்காக மைவிழி தமிழச்சி ஈரோட்டிலிருந்து வணக்கமும் வாழ்த்துக்களும் ஜோரா பிசினஸ்க்காக வரதராஜன் திருச்சியிலிருந்து நன்றி வாழ்க வளமுடன் வணக்கமும் வாழ்த்துக்களும் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஜோரா பிசினஸ்க்காக சென்னையிலிருந்து டாக்டர் உமா மகேஸ்வரி வணக்கமும் வாழ்த்துக்களும் மேரி ஃபத்திமா ஜோரா பிசினஸ்க்காக கரூர்ல இருந்து வணக்கமும் வாழ்த்துக்களும் ஜோரா பிசினஸ்க்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து திருமலை என்கிற திருவள்ளுவர் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஜோரா பிசினஸ்க்காக ஜோரா உமா மயிலாடுதுறையிலிருந்து எல்லா புகழும் இறைவனுக்கே ஜோரா பிஸ்னஸ்க்காக சேலம்லேருந்து சமீதா வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஜோரா பிஸ்னஸுக்காக தேனி தமிழ் வாசகர் ஓகே சார் வந்துட்டார் சார்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் சார் ஓகே சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க நீங்கள் யார் அப்படின்றது எனக்கு தெரியும் நீங்கள் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கு நிச்சயமாக நிச்சயமாக வணக்கமும் வாழ்த்துக்களும் நண்பர்களே முதல்ல நம்ம மார்க்கெட் தமிழா தம்பி அவங்களுக்கும் அந்த சேனல் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா அற்புதமான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த வகையில் அவங்க இன்னும் வளர வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என்னோடய பேர் வந்து எஸ்பிஜே செல்வகுமாருங்க என்னோடய நிறுவனத்தோட பேர் வந்து ஜோரா லைஃப் கேர் எல்எல்பின்னு சொல்கிறோம் அதோடய நிறுவனருங்க நான் இப்போ நம்மளோட பிஸ்னஸ் பிளான் என்ன அப்படின்னாக்கா டிஸ்ட்ரிக் வாரியாக வந்து எல்லாமே கவர் ஆகிடுச்சுங்க இப்போ ஆல்மோஸ்ட் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாலுகா வாரியாக வந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்குறோம் இதுக்கு வந்து நாங்கள் 1 லட்ச ரூபாயில் வந்து மினிமம் பர்ச்சேசிங் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம் ஓகே ஓகேங்களா அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 35% வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது அதில் ப்ராஃபிட் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஓகே அந்த ப்ராஃபிட்டோடு சேர்ந்து நம்ம ப்ராடக்ட்டை முதல்ல கொடுத்துட்றோம் ஓகே அந்த 1,35,000 ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க ப்ராடக்ட்னு கொடுத்துட்றோம் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே சரிங்களா ஆமாம் அது போக என்னென்னாக்கா எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு என்கொயரி வந்தாலும் சரி அந்த லீட்ஸ் என்ன பண்ணுறோம் நாங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறோம் ஓகே 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 ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது ஒரு 50% அவங்க ஒர்க் பண்ணால் போது 50% கம்பெனியும் அவங்களோட டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்க அதாவது அந்த ஏரியாவில் யாராச்சும் வாங்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆமாம் 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 அந்த மாதிரி அந்த மாதிரி அப்புறம் வந்து இன்னொரு பிளான் பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30,000 ரூபாய் இப்போ எனக்கு 1 லட்ச ரூபா இல்லைங்க எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குது நான் ஒரு 30,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிளான் வச்சுருக்குறோம் ஸோ அதில் வந்து ஒரு 25% வரைக்கும் நம்ம செய்கிறோம் அவங்களுக்கு அந்த மார்ஜின் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு சில மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பிராண்டிங் ப்ரொமோஷன் அதெல்லாம் என்ன செய்கிறோம் ரெண்டு பேருக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம்
இல்லை இதுவும் போக இல்லைங்க நான் ரொம்ப ஸ்டார்டிங் லெவலில் இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு 3000 ரூபா அவங்க ஓகே 3000 ரூபாய்க்குமா 3000 ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணலாம் வாங்கி அவங்க சேல் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு ஆரம்பத்தில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போகிற பயப்படுறீங்க அப்படின்னா வெறும் கம்மியாக 3000 ரூபாய்க்கு போட்டு அது எப்படி செலாகுது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் முடிவுக்கு வரலாம் கரெக்ட்ங்களா ஸோ அது அவங்களுக்கு வந்து என்னென்னாக்கா ரொம்ப சௌரியமாக இருக்கும் ஆமாம் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா 3000 ரூபாய் கூட நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே சார் இவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றது காமிச்சிடலாமே நிச்சயமாக இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 123 வகையான பொருட்கள் வந்து நம்ம தயார் பண்ணுறோம் ஓகே ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக கொடுக்க முடியாது ஒட்டுமொத்தமாக கொடுக்குன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட அந்த காஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா காமனாக எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கிறத ஒரு 5 ப்ராடக்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதை மட்டும் நாங்கள் என்ன பண்ணுறோம் இப்போ வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹைலைட்டான ப்ராடக்ட்டு இன்றைக்கி வந்து எல்லாருமே எளிமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்னாக்கா நம்மளோட அந்த டாக்டர் ஜோராவோட ஹெர்பல் டீ டீ கிளாத்ங்களா ஆமாம் ஓகே ஓகே சரிங்களா ஓகே சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமல் கூட இருந்துருவாங்க ஆனால் டீ குடிக்காமல் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் அந்த மாதிரி நம்ம இருந்துகிட்ருக்கோம் சரிங்களா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த இயற்கை மருத்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க எப்படின்னா கழிவின் தேக்கம் தான் நோயின்னு சொல்லுவாங்க உடம்புல வந்து கழிவுகள் அதிகமாகிடுச்சு அதுதான் எனது நோய் சரிங்களா ஸோ அந்த கழிவு நீக்கம் தான் வந்து அதற்கான தீர்வுன்னு சொல்லி சொல்லுவோம் இயற்கை மருத்துவத்தில் இப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிவு வெளியெடுக்கக்கூடிய வகையில் நம்ம இதை பண்ணியிருக்கோம் தயார் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஓகே ஸோ இதை எடுத்துக்கும் போது உடம்பு ஆட்டோமேட்டிக்காக நல்லா டீடாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் புரிஞ்சுங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து க்ரானிக்காக ரொம்ப நாள்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இன்றைக்குள்ள சூழல் பார்த்திங்கன்னா வாழ்வியல் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஏகப்பட்டது ஏன்னாக்கா இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்துகிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பேசுகிறது கூட நல்ல இன்றைக்குள்ள நேரம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி இன்னும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்துக்குன்னு சொல்லி தனி பையே வச்சுருப்பாங்க ட்ராவல் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டீவை வடிவமைச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான மூலிகைகளை நம்ம ஆட் பண்ணி சரிங்களா இதை நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் சூப்பர் சூப்பர் இது வந்து உடம்புல நல்லா டீடாக்ஸ் ஆகும் பார்த்துக்கோங்க உடம்பு நல்லா கழிவுகள் வெளியே போகும் சரிங்களா அந்த வகையில் நம்ம இதை தயார் பண்ணிருக்கோம் அதோட சேர்ந்து பாரம்பரிய உணவுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐநா சபையை அறிவிச்சிருக்கிற என்னன்னாக்கா சிறுதானிய ஆண்டுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம மத்திய அரசே கொண்டாடிட்டு இருக்க சிறுதானிய ஆண்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் தானியங்களை வச்சு என்ன பண்ணியிருக்கோம் பாரம்பரிய உணவுன்னு சொல்லி நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நாங்கள் ஒரு 12 வருடமாக அதை என்ன செஞ்சிட்ருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் இதில் ஐயா அவர் நாங்கள் நம்மாழ்வாரோட ஃபோட்டோவை நாங்கள் போட்டிருக்கோம் ஏன்னாக்கா தமிழகத்தை பொறுத்தளவுக்கு நல்லா தெரியும் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் கூட இன்றைக்கி நம்ம நார்த்தில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் இதை அவரோட இதை பயன்படுத்துகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நம்ம தமிழ் மருத்துவத்தில் சொல்லுவோம் வாதம் பித்தம் கபம்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது மூணு சமநிலை இருந்ததுனாக்கா எல்லா நோயுமே குணமாகும்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் வந்து இந்த சப்ளிமெண்ட்டை வந்து துணை உணவாக அதை உருவாக்கி இருக்கிறோம் இது பாரம்பரிய உணவுன்னு நம்ம சொல்கிறோம் இதை சூப்பர் சூப்பர் ஓகே இதை எடுத்துக்கும் போது என்னாகனா உடம்புல வந்து சூடு வந்து சமநிலை அடையும் சரிங்களா அப்போ நாள்பட்ட பிரச்சனைகள் வந்து என்னது ஈஸியாக க்யூர் ஆகிடும் ஈஸியாக கண்ட்ரோலில் வரும் அப்புறம் நாளாகணுன்னு க்யூர் ஆகும் ஓகே 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 சரி ஓகே சார் இது நம்ம அடுத்து வேறு சார் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அம்மான்னு சொல்லி இந்த ப்ராடக்ட்டு அம்மானாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது பெண்கள் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட் இது ஓகேங்களா இன்றைக்கி பெரும்பாலும் நீங்கள் பார்க்குற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துகிட்டே இருக்கும் குழந்தையின்மைங்கிறது இன்றைக்கி அதிகரிச்சுட்டே வந்துகிட்ருக்கு இல்லைங்களா இப்போ பெண்களுக்கான கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நியூட்ரிஷன் ப்ராடக்ட் வந்து இந்த அம்மான்னு சொல்லி ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே ஸோ பெண்கள் சார்ந்த தைராய்டு இந்த பிசிஓடி இந்த பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்களா அதுக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஓகே சார் ஓகே தொடர்ந்து 10 மாதம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு எத்தனை நாள் பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது சூப்பர் சூப்பர் நூற்றுக்கணக்கான பேர் தமிழகத்திலே நல்ல ரிசல்ட் இருக்குது நூற்றுக்கணக்கான பேர் இதை பயன்படுத்தி குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க ஆமாம் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு ஆமாம் ஆமாம் இருந்துகிட்டு இருக்கு ஓகே சார் இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்கா பிறந்த குழந்தைக்கெல்லாம் ஜோரான்னு பேர் வச்சிருக்கிறாங்க சூப்பர் சூப்பர் ஓகே சரி ஓகே சார் இதெல்லாம் அடுத்து வேணா பண்ணுறீங்க நல்லதுங்க அடுத்து இப்போ நீங்கள் பொதுவான பிரச்சனை என்னன்னாக்கா வெயிட் லாஸ்
இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் காலையில் நீங்கள் ஒரு பார்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல்லாம் ஒரு காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு வேலை இருந்தது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ண போவாங்க, ஒரு தெருவுக்கு இருந்து மற்ற தெருவுக்கு போனால் நடந்தே போவாங்க. ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டம் என்ன இருக்குது, எல்லாம் பைக்கு காரு இது இருக்கிறதுனால என்னென்னா நம்மளோட உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த ஒபேசிட்டிங்கிற விஷயம் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, அதிகமாகிட்டுருக்கு. அப்போ இது வந்து நம்ம என்னன்னாக்கா ஸ்லிம் டயட்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ஓகே ஆமாம். ஸோ இது வந்து ஒரு இதை பயன்படுத்தும் போது ஒரு வாரத்தில் 2-3 கிலோ இயல்பாகவே என்ன செய்யுது, குறையுது. சீரியஸாவா? ஆமாம் 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 ஆமாம். இது நல்ல வெயிட் லாஸ்க்கான ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ இந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி எதாவது கடை வச்சுருக்கணுமா, இல்லை நீங்கள் எதுவும் வச்சு கொடுப்பீங்களா? ரைட். நல்ல விஷயம், சூப்பர் சூப்பர் க்வெஸ்சனுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம 3 பிளான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ நம்மளோட இது ஏபிசின்னு சொல்லி, ஏன்னாக்கா 1 லட்ச ரூபாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கு அவங்க கண்டிப்பாக ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் இருந்தால் கூட நல்லது. ஓகே ஓகே சரிங்களா. அது 30,000 ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு அவங்க வீட்டில் இருந்து கூட என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். அது அவங்க ட்ரையல் பேஸ் தானே அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அந்த 3,000 ரூபாய்க்கு பண்ணுறவங்களும் என்ன செய்யலாம், வீட்டிலருந்தே பண்ணலாம். ஸோ அதுக்காக ஆமாம் ஆமாம், அது கடைன்னு தேவையில்லை. பட் இந்த 1 லட்சம் கொடுத்து பண்ணுறவங்க கண்டிப்பாக என்ன செய்யணும், ஆமாம் ஆமாம், ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்போது என்னென்னா ஒரு 4 பேர் வர்றாங்க உட்காந்து மீட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கறதுக்கு அந்த இடம் நம்ம தேவைப்படுது. ஓகே சார், இது போக வேறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லதுங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் பூஸ்டர்னு சொல்லியது சரிங்களா. இது ஆண்களுக்கான அருமருந்துன்னு சொல்கிறோம். அது ஆண்களுக்கு ஆண்களுக்கான அருமருந்துன்னு சொல்கிறோம் சரிங்களா. இப்போ இந்த குழந்தையின்மை அந்த பிரச்சனையில் வந்து பெண்களுக்கு அம்மான்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதை நம்ம ஹெல்த் பூஸ்டர், இது ஆண்களுக்கானது. ஆமாம் ஆமாம், ஆண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒரு 4 வயசு குழந்தைக்கு மேலே. கழிவுகளை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆண்களுக்கு வந்து ஸ்பேம் கவுண்டிங் சொல்றாங்க இல்லையா, அதையும் அதிகப்படுத்துது. நான் பிசினஸ் பண்ணல, நான் என்னோட ஓன் தேவைக்காக வாங்குறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட வாங்கிக்க முடியுமா? நிச்சயமா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நீங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நியர்பை உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எது இருக்கோ, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் அப்படின்னாக்கா நாங்கள் கோயம்புத்தூரோட டிஸ்ட்ரிபியூட்டரோட நம்பரை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். பக்கத்தில் இருந்தால் நேராக போய்க்கலாம், இல்லைனாக்கா அவங்களே கூட இப்போ தான் தமிழ்நாடு முழுக்க ஒரே நாளில் கிடச்சிருது இல்லைங்களா. இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட் நிறையா செல் பண்ணுறாங்க, நிறையா மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. ஸோ நான் அவங்கள்ட்ட வாங்காமல் நான் அதுக்காக உங்களை சூஸ் பண்ணணும். சூப்பர், அருமையான க்வெஸ்சன் இது. இப்போ என்னன்னாக்கா நாங்கள் சப்ளிமெண்ட்டே கொடுத்தாலும், இது எதுவுமே மெடிசன் கிடையாது, இது ஒன்லி சப்ளிமெண்ட்டு தான். இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த மாதிரி சிஸ்டம் அப்படின்னாக்கா, ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். உங்கள் டாக்டர் வருவாங்களா? ஆமாம், எங்களுக்கு ஒரு 12 பேர் கொண்ட ஒரு டாக்டர் டீம் இருக்காங்க. ஆயுர்வேதா, சித்தா, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க சரிங்களா. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கன்சல்டேஷன் வச்சுக்கணும். ஒவ்வொரு கஸ்டமருக்குமா? ஒவ்வொரு கஸ்டமரும், ஈச் எவ்ரி ஒன், ஒவ்வொரு கஸ்டமர். ஆமாம் ஆமாம், ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் எல்லா டாக்டர்கிட்ட போய் நீங்கள் பேச முடியுமா அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். 5 நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது, ஏன்னா ஒரு பக்கம் கூட்டம் அதிகம், இன்னொரு பக்கம் அவரும் பிஸியாக இருப்பாங்க சரிங்களா. அப்போ என்னன்னாக்கா மனசில் உள்ளதை வந்து பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட பேசுறதுக்குண்டான சூழல் அமையறதில்லை. ஏன்னாக்கா நோய் வந்து மனம் சார்ந்ததுன்னு சொல்லிட்டு இயற்கை மருத்துவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. அப்போ அதற்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். அந்த சிஸ்டம் எப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட ஃபோனில் கன்சல்டேஷன் பண்ணிக்கணும். ஓப்பனாக பேச முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆ அந்த மாதிரி. அப்போ அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய் கன்சல்டேஷன் சார்ஜ் எடுத்துக்கோ. ஓகேங்களா. இந்த கன்சல்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் வந்து ரெஃபரிங் பண்ணுவாங்க, ஏதாச்சும் உங்களுக்கு டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நான் நைட்டு 10 டைம் எழுந்திரிச்சு யூரின் போகிறேன்னு சொல்கிறாரு சரிங்களா. எனக்கு அதிகமாக தாகம் எடுக்கு, அதிகமாக வயிறு பசிக்கு, அப்படி இந்த மாதிரி அவர் சொல்லும்போது இவங்க நம்ம டாக்டர் என்ன கேட்பாங்க, நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்துருக்கீங்களா இல்லையா. அவங்க எடுத்திருக்காங்கனாக்கா அதை என்ன செய்வாங்க, வாங்கி அதோடய லெவல் பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா டெஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகுனாக்கா, நீங்கள் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிற ரிசல்ட்டு ஈஸியாக பார்த்துக்க முடியும். அது போக ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் சார்ஜ் 600 ரூபாய் என்ன பண்ணிடுவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. கன்சல்டேஷன்ங்கிறது ஃப்ரீ தான். ஓகே, புரியுது புரியுது புரிஞ்சுங்களா.
இருந்தாலும் ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம இது பண்ணுறோம். ஓகே சார், ஓகே, சூப்பர். ஆமாம் ஆமாம். ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இருந்தாலும் இப்போது பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு உங்களுடைய மார்க்கெட்டிங் சப்போர்ட் எப்படி இருக்கும், இல்லை மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு தனியாக ஆள் வச்சுருக்கீங்களா? நிச்சயமாக, சூப்பர், கண்டிப்பாக. இதுதான் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது, ஏன்னா எல்லோரும் இது தான் கேட்பாங்க. எல்லாப்புறம் பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு சேல் ஆகலை, மார்க்கெட்டிங் சப்போர்ட்டை பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் இல்லையா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. எங்கள் மார்க்கெட்டிங் சப்போர்ட்காக என்னென்னாக்கா, என்னோடய பையன் இப்போ அவர் ஆல்மோஸ்ட் இப்போ 4வது வருஷம் நேச்சுரோபதி டாக்டர் படிச்சுட்ருக்கிறாரு. ஆமாம், இப்போ அவர் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணுறாரு, மார்க்கெட்டிங் கூடலாம் சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. அவரோட டீம், அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட 6 பேர் கொண்ட டீம் இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவர்கிட்டே கூட என்ன செய்யலாம், அவர்கிட்ட நேராக உட்காந்து அவர்கிட்ட என்ன செஞ்சிடலாம், நீங்கள் கேட்டுடலாம். நிச்சயமா, நிச்சயமா வந்துருக்குறாரு, இப்போ வர சொல்கிறேன். ஓகே சார், வந்துட்டாரு சார்கிட்ட உங்களுடைய பிஸ்னஸை எப்படி க்ரோத் பண்ணுறது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா சார்? வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிருங்க, நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்ற சொல்லிருங்க. ஓகே, ஓகே. என் பேர் ஜோரா மெசப்பா. நான் வந்து தமிழ்நாடு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. நாங்கள் ஒரு 6-7 பேர் இருக்கோம், ஒரு டீம் வந்து. நாங்கள் வந்து யாரில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப், டீலர்ஷிப் அந்த மாதிரி யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுக்குறது அதெல்லாம் நாங்கள் தான் டீமாக வந்து பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, ஓகே, சூப்பர், சூப்பர். சரி, ஓகே சார், உங்களை நம்பி 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஓகே. ஸோ அவங்க பிஸ்னஸ் லாஸ் ஆகக்கூடாது. ஆமாம் ஆமாம், கரெக்ட். அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஹெல்ப் பண்ணுறீங்க? ஓகே, ஓகே. இப்போது நம்ம வந்து மார்க்கெட்டிங் வந்து 2 மூலியமாக பண்ணுறோம், ஒன்று வந்து ஆஃப்லைன், ஒன்று வந்து ஆன்லைன். ஓகே, அவங்களாம் 2. இப்போது நம்ம கம்பெனிலேருந்தே ட்ரெயினர் இருக்காங்க, அவங்க போய் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சேல்ஸ் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, ஒரு ஆள்கிட்ட பேசணுன்னா எப்படி பேசுறது, இந்த மாதிரி நம்ம கம்பெனி ட்ரெயினர் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆன்லைன் ப்ரேட் ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, யூடியூப் ப்ரொமோஷன்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் இதெல்லாம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஓகேங்களா, இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள், இந்தந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி ஃப்ளையர்ஸ், போஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு சிலராக டவுட் இருக்கும், இப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே, இது நம்மளுக்கு என்னன்னு தெரியல. அதுக்காண்டே நாங்கள் என்ன பண்ணுவோம், டெய்லி ஒரு கூகுள் மீட் வைப்போம். கூகுள் மீட் வைப்போம், அவங்க டெய்லி நம்மகிட்ட வந்து என்னெல்லாம் டவுட் இருக்கோ அதை நம்மகிட்ட வந்து கேட்டுக்கலாம். அவங்க சார் இப்படி இருக்குது, இப்படி பண்ண என்ன அப்படி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு வழி காட்டுவோம். அந்த மாதிரி தான் சார், இதான் நம்ம உங்களுக்கு கொடுக்குற கம்பெனிலேருந்து ஒரு மார்க்கெட்டிங் சப்போர்ட். அதுவும் இல்லாமல் பெய்டு ப்ரொமோஷன்ஸ், கேம்பெயின்ஸ், அதுவும் இல்லாமல் அங்கேருந்து வர ஃபோன் கால். இப்போது கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, அப்படின்னா திடீர்னு ஃபோன் வந்து மும்பைக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்களோட நம்பர் கொடுத்து அவங்களுக்கு மாதத்துக்கு நம்ம லீடு கொடுத்துட்ருப்போம். ஓகே, ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு லீடு நாங்களே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி. சூப்பர், ஓகே. ஆமாம் சார். சரி, ஓகே சார், இதுக்கு முன்னுக்கு நம்ம பேசியிருந்தோம், டாக்டர்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ 6 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அவங்க வேறு என்னென்ன பண்ணி கொடுப்பாங்க? ஜஸ்ட் ஃபோன் கால் மட்டுமா, இல்லை வேறு எதுவும் பெனிஃபிட் இருக்கா? நிச்சயமாக, இப்போ நம்ம அந்த ஃபோன் காலில் கன்சல்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து எந்த மாதிரி தீவிர அதோட தன்மையை வந்து புரிஞ்சிக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து 25 வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து நம்ம எளிமையாக என்ன என்ன செஞ்சிட முடியாது, வெறும் ப்ராடக்ட் மட்டும் ரெஃபர் பண்ணிட முடியாது. அவருக்கு அதோட சேர்ந்து டயட் முறையை நாங்கள் என்ன செய்வோம், ஓகே, ஓகே, என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், ஏன்னா உணவே மருந்துங்கிறத நம்மளோட கான்செப்ட். ஆமாம், ஆமாம், சரிங்களா. அப்போ என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், என்னென்ன உணவுகள் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வயசை தாண்டிட்டாலே நாங்கள் வந்து ஒரு சில உணவுகளை தவிர்க்க சொல்கிறோம். செரிமானத்தை சில அதிக கொடுக்கக்கூடிய உணவுகளை, செரிமானத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை என்ன செய்கிறோம், குறைக்க சொல்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நெய் ரொம்ப நல்ல விஷயந்தான், சரிங்களா. பட் 50 வயசில் எந்த ஒரு உடல் உழைப்புமே இல்லை, அப்புறம் அவர் அதை நெய் எடுத்துக்கலாமான்னு அது கொஞ்சம் கேள்விக்குறி, கேள்விக்குறிதான், சரிங்களா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, டாக்டரோட கன்சல்டேஷனில் அவங்களோட நோயோட தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு, முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு வெறும் ப்ராடக்ட் மட்டும் போதுமா, இல்லை வேறு எதுவும் டயட் அவங்களுக்கு கொடுக்கணும், ரெஃபர் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து 48 நாள் டயட்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் என்ன செய்கிறோம், 48 நாள் டயட் ரெஃபர் பண்ணுறோம். இந்த 48 நாள் டயட்டில் 24 hours டாக்டர் உங்களுக்கு லைனில் இருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் 24 hours அவங்களை என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது போக அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 டைம் என்ன செய்வாங்க, டாக்டரு ஃபோன் பண்ணி பேசுவாங்க பேஷண்ட்டை, பேசிட்டு அவங்களோட ஃபைல் வந்து தனியாக போட்டு அவங்களுக்கு வந்து நோட் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பாத்ரூம் போகிறாங்க, எத்தனை டைம் யூரின் போகிறாங்க, இது முதக்கொண்டு என்ன செஞ்சிடுவாங்க, அங்கே நோட் பண்ணி வச்சுருவாங்க. ஆமாம், ஆமாம். ஸோ அப்படிங்கும்போது 48 நாள் அவங்களுக்கு ரிசல்ட்டு 100% அவங்களுக்கு என்ன இருக்குது, கிடச்சிரும், கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்டை விற்றவங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய பார்த்துருக்கேன், பட் இவங்க புதுசாக வேறு மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, ஜெனுவனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே சார், ஃபியூச்சரில் உங்களுக்கு வேறு ஐடியா இருக்குது? ஏ, நல்லதுங்க, நல்ல மகிழ்ச்சி.
இப்போ என்னன்னாக்கா நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வருங்க சரிங்களா 48 நாள் வரும் ஒரு ஆள் வந்து அழகாக 48 நாள் பயன்படுத்தலாம் ஓகே ஓகே இப்போ எனக்கு இப்போ ரொம்ப நாளாக என்னன்னாக்கா எல்லோரும் என்ன கேட்குறாங்க 1000 ரூபாய் கொடுத்து எங்களால் வாங்க முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்போ அதுக்காக நாங்கள் என்னன்னாக்கா இப்போ ஜோரா டீ கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ப்ராஜெக்ட் இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஓகே 10 ரூபாய் இருந்தால் போதும் நீங்களோட உங்களுக்கு விருப்பப்பட்ட டீயை குடிக்கலாம் விருப்பப்பட்ட டீனாக்கா மசாலா டீ அந்த மாதிரி இல்லை விருப்பப்பட்ட நோய்க்கான டீ ஓகே அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை அதற்கான டீ ஓகே சூப்பர் இல்லை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இருக்குது டயபெட்டிஸ்க்கு டீ கிடைக்கும் தைராய்டு இருக்குது தைராய்டுக்கு டீ கிடைக்கும் ஓகே அந்த எல்டிஎல் நம்ம கெட்ட கொழுப்பு இருக்குது அந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து அடுத்து ஆல்மோஸ்ட் இப்போ ஆன் கோயிங் போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரத்தில் இப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு எடுத்து அதில் என்ன பண்ண போகிறோம் அதை லான்ச் பண்ணுவோம் சூப்பர் ஓகே ஆமாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் வந்து நினைக்கிறேன் அந்த நிச்சயமாக இப்போயே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 24 பேருக்கு மேலே என்கொயரி பண்ணி வச்சுருக்காங்க ஓகே நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்தையும் போய் லொக்கேஷன் பார்க்குறோம் அந்த இடம் சரியாக இருக்குமா இல்லையா அது போக என்னன்னாக்கா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்க எப்படி ரன் பண்ண முடியுமா அவங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாச்சும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என்ன செய்ய முடியும் அது ஈஸியாக அவங்களுக்கு கற்றுக்க முடியும் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா என்ன செய்கிறோம் ஃபில்டர் பண்ணி போயிட்டுருக்கு பார்த்துட்ருக்கோம் ஓகே சார் ரொம்ப நன்றி நல்லதுங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் யூடியூப் சேனலுக்கும் மக்களாகிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஓகே வீடியோட முடிவுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிஸ்னஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த டவுட் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா கால் பண்ணி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை நீங்கள் முழு மூச்சாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்க வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வேறு யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிடைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நான் உங்கள் அமீர் டாடா பை பை சியோ